ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்னைக்கிளி ஃபுட் ஸோன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற வீணாக போன பெயிண்ட்டு, இந்த பொட்டு, அந்த மாதிரி கேசரி பவுட்ரு, இதை மாதிரி வச்சு கலர்லாம் வச்சு உங்களுக்கு வீட்டிலையே கலர்ஃபுல்லாக எப்படி கோலமாவு தயாரிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பொட்டு வாங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சு, அது எல்லாமே கட்டி போயிடுச்சு, வீணாயிடுச்சு. அதனால் இந்த பொட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கேசரி பவுட்ரு, இது போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, அதை தான் தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வாங்கின பெயிண்டிங், அது வந்து அதுவும் பழசாயிடுச்சு, அது எடுத்து வச்சுருக்கேன். இந்த இங்கு டப்பாவில் இங்கு கட்டி போயிடுச்சு, அதையும் வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ் எசன்ஸு, அது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதை தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருந்தேன், அது எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வேப்பலை எடுத்திருக்கேன். நீங்கள் வேப்பலைக்கு பதிலாக குப்பைமேனி இலை, எந்த இலையில் உங்களுக்கு அரைச்சா நல்ல டார்க்காக பச்சை வருமோ பார்த்து நீங்கள் நம்ம தோட்டத்தில் இருந்தாக்க அதை பறிச்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி நான் வேப்ப இலை கிடச்சிது வீட்டில், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் வீணாக போன மஞ்சத்தூள் தான், எப்போவோ வச்சது, அது வண்டு வச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதை வீசாமல் அப்படியே வச்சுருந்து இதை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து காவி கலரு, இது நான் வாங்கி இதுவும் 2-3 வருஷம் ஆச்சு, அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் வெள்ளிக்கிழமையில் மட்டும் போட்டு மீதி அப்படியே வச்சுருந்தேன், அதையும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சாந்து போட்டு இதில் பாருங்கள், உள்ளே அப்படியே ஃபுல்லாக கட்டி போயிடுச்சு, அதனால் அதையும் வச்சுருக்கேன். இந்த பொருள்களை வச்சு உங்களுக்கு ஈஸியாக எப்படி கலர் கோலமாவு தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இது வந்து நார்மல் கோலமாவு, நான் இதில் வந்து பச்சரிசி மாவு எதுவுமே கலக்கலை. நம்ம வந்து கோலம் போடும்போது பச்சரிசி மாவு கலந்து கோலம் போடும்போது கோலம் வந்து நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம எதுக்கு கோலம் போடுறோன்னா, அந்த கோலம் போடும்போது அந்த பச்சரிசி மாவு வந்து சின்ன சின்ன எறும்பு வண்டெல்லாம் சாப்பிட்றதுனால அது ரொம்பவே நல்லதுனால தான் அதில் நம்மளுக்கு பச்சரிசி மாவு கலந்து நம்ம போடுறோம். இப்போ இந்த இது கோலமாவு, இது பிளெயின் கோலமாவு. இது வந்து நான் வந்து ரேஷன் கடை பச்சரிசியை காய வச்சு அரைச்சது, அதில் வந்து கலந்துக்கிட்டால் ரொம்பவே வெள்ளையாக இருக்கும். இப்போ இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அளவு எப்படி கணக்காக எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். 2 ஸ்பூன் வெறும் கோலமாவு, பச்சரிசி மாவு கலக்காத கோலமாவு எடுத்துக்கோங்க. அதிலையே 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, வெறும் பச்சரிசி மாவு இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கேசரி பவுடரை கலந்துக்கலாம். இதை இப்படி நம்ம கலந்துக்கணும், ஏன்னா பச்சரிசி மாவு போட்டதுனால நம்மளுக்கு கட்டி கட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா இதிலையே பச்சரிசி மாவு சேர்த்துருக்கறனால ஒரே ஒரு சின்ன கற்பூரம் போடலாம், போட்டு அரைச்சா இன்னும் நைஸாக இருக்கும், அது அந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், இப்போ கேசரி கலர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா கலரையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது கேசரி பவுட்ரு வச்சு பண்ண கலரு. கேசரி பவுட்ரு என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா அந்த கலர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இது அந்த பெயிண்டிங் கலரில் உள்ள பிங்க் கலரு, இது வந்து மஞ்சத்தூளில் உள்ளது. இதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் டப்பாவை எல்லாத்தையுமே கலக்கி ஒரே தான் எல்லா கலருமே கலந்த கலவை இது. இதுக்கப்புறம் இது வந்து இங்கில் அரைச்சது இது. இதுக்கப்புறம் இது வந்து வேப்பலை காமிச்சல்ல அந்த இலையில் அரைச்சது. இதுவும் வந்து அந்த கலர் டப்பாவெல்லாம் கலக்கி லாஸ்ட்டாக மிச்சம் இருந்ததெல்லாம் கலக்கி போட்டால் அது ஒரு கலரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து காவி வச்சுருந்தேல்ல அதை வந்து கலக்கி அதை அரைச்சது. இது வந்து ரோஸ் எசன்ஸு, அது மீதி இருந்தது அதை போட்டு அரைச்சது. நீங்கள் போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் நிறையவே போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டார்க்காக நல்லா கிடைக்கும். உங்களுக்கு எந்த கலர் எப்படி நல்லா டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த நியூ இயர்க்கும் பொங்கலுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கோலமாவு தயார் பண்ணி வீட்டிலையே தயார் பண்ணி கோலம் போட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த புது வருஷம் எல்லாத்துக்குமே நல்ல இனிய புத்தாண்டாக அமையட்டும்னு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி.